இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னை கூப்பிட்டு கேட்டுக்கிறனால வாட்ஸ்அப்பில் கேட்குறதுனால இந்த குரு பயிற்சி பலன்கள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இதில் நான் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து மித்தவங்க மாதிரி லென்த்தான எனக்கு அதெல்லாம் வராதுங்க அதனால் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அதில் உள்ள பிரச்சனைகள் அதிலேருந்து நம்ம எப்படி சரி செஞ்சுக்கலாம் அதுக்குள்ள எளிமையான வழிபாடுகள் என்ன தாந்திரிக ரீதியாக நீங்கள் கேட்குறதுனால எனக்கு அதையும் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கறதுனால அதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணுன்னா இந்த கோச்சார ரீதியாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு தேர்ட்டி பர்சன்ட் எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து ஜனனகால ஜாதகத்தை பாருங்கள் ஜனனகால ஜாதகம்னால் உங்களை பேர்த் சாட் இதையும் போய் உங்கள் குடும்ப ஜோதிட போய் அதையும் தெரிஞ்சுண்டு இந்த மாதிரி குரு பயிற்சி கேது ராகுகேது எல்லாம் வரும்போது உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த கோச்சார ரீதியாக நான் சொன்ன வழிபாடுகளையும் பண்ணிவிட்டு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த மாதிரி குரு பகவான் இருக்கார் அவரோட பிளேஸ்மெண்ட் என்ன அதே மாதிரி இப்போ உங்களுக்கு என்ன டிரான்சிட் ஆக போகுது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு அதோடு சேர்த்து இதையும் பண்ணிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் அன்பர்களே ரிஷபராசி அன்பர்கள் ஜாலியாக இருக்க போகிறீங்க இந்த குரு பயிற்சியில் வந்து நீங்கள் ஒரு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலியாக வருவீங்க இதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை இது கோச்சார ரீதியான பலன் சரிங்களா அப்படிங்கும்போது ஜாலியாக இருப்பீங்க அதாவது உங்களுக்கு இருந்த உடல் ரீதியான தொந்தரவுகளும் மன ரீதியான அழுத்தங்களும் கண்டிப்பாக உங்களை விட்டு போயிடும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா அதில் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க ஸோ அதில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான தொடக்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜயோகங்கள் இதெல்லாம் நடக்குங்க இது இல்லாமல் குழந்தை பேருக்கு கஷ்டப்படக்கூடிய அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க இவ்வளோ நாள் நான் போ அங்கே போனேன் டாக்டர்கிட்ட போனேன் இவ்வளோ லட்சம் செலவு பண்ணேன் அதெல்லாம் தயவு செஞ்சு மூட்டை கட்டி வச்சுட்டு அமைதியாக இருந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் போயிருச்சுனாலே இதை தான் பேசிக்காக சொல்கிறேன் எல்லா ஒன்றுக்கும் எதையா ஒன்று போட்டு குழப்பிட்டு நம்ம அமைதியாக இருந்தாலே வாட் அவர் அவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் அச்சீவ் நம்ம மனசு ஃபஸ்ட்டு மனம் அது செம்மையானால் மந்திரமே தேவையில்லை இது நாலாம் சொல்லலைங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மனசு இதாக ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தாலே நிறைய விஷயங்கள் டென்ஷன் இல்லாமல் இருந்தாலே நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கலாம் இதுக்காக நான் அங்கே போய் கல்லை போட்டேன் அதை போட்டேன் இதை போட்டேன் இது மாறிடுமா மாறாதுங்க நம்மக்கிட்ட இருக்குங்க அகம் பிரம்மாஷ்டமி நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக நல்லா சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்தாலே நிறைய விஷயங்கள் மாறும் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த அத்தனை பிரச்சனைகள் இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு குரு பயிற்சி அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் வரக்கூடிய பதினஞ்சாம் தேதி வாக்கியப்படியும் ஜூன் இருபதாம் தேதி வந்து திருக்கணித முறைப்படியும் வருது இந்த அஞ்சு நாளில் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்காது பலன் ஒன்று அப்போ அரசியல்ல வந்து எங்கே இருக்காங்கன்னே தெரியாத ரிஷபராசி அன்பர்கள் ஜொலிக்க போறாங்க அதே மாதிரி படிப்பு சம்மந்தமாக இருக்கிறவங்க ரொம்ப இந்த டயத்தில் வந்து நல்ல ஒரு சுபிட்சமான விஷயங்களும் அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு செல்லணும் அப்படிங்கிறதுக்கு உள்ள விஷயங்கள் வந்து சரியாகிறதும் ஸ்கின் டிசீசஸ் இருந்த விஷயங்கள் இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கூடியது மொத்தத்தில் ரிஷபராசி வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க இந்த இதில் இதை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோச்சார ரீதியாக இருக்கும் பொழுது கேளிக்கைகளில் போய் செலவு பண்ணிடக்கூடாது இந்த ரிஷபராசிக்கும் இந்த த இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா துளாராசிக்கும் உள்ள இது அதுதான் சரி பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது இந்த டயத்தில் வந்து வருங்காலத்துக்கு எப்படி எறும்பு சேர்த்து வைக்குதோ அப்போது காலங்கள் வரும்பொழுது எப்படி அதை தன்னை காப்பாற்றிக்கிதோ அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் த தயவு செஞ்சு இருங்க அப்போது உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் பல மடங்கு உங்களுக்கு வெற்றியை உங்களுக்கு வேணும்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க வழிபாடுகள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா மனுஷனாக நினைக்கிறது வந்து ஓரளவு தான் நீங்கள் இந்த இடத்துல போய் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு ஒருத்தன் பசியில் உட்காந்துருக்கவன்ட்ட போய்ட்டு நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க பாசிட்டிவாக நினைங்கன்னா அவன் எப்படி பாசிட்டிவாக நினைப்பான் அவன் பசியில் இல்லைங்க உட்காந்துட்டு இருக்கான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறத விட்டு பாசிட்டிவ் தாட்டை சொல்லிகிட்டு இருந்தால் அவன் எப்படி பாசிட்டிவாக நினைப்பான் அப்படியே கொட்டுற மாதிரி யோசிங்க அவன் எப்படி யோசிப்பான் அவன் பசிக்குது ஃபஸ்ட்டு சோறு தான் அவனுக்கு வேணும் இல்லையா ஸோ எதார்த்தமாக பேசுவோம் ஸோ அது மாதிரி எப்படி இருக்கும்போது அந்த மாதிரி காலங்கள்லாம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு அதனால் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் வந்து இன்னும் ஜாஸ்தியாக பாசிட்டிவிட்டி வர்றதுக்கு செய்ய வேண்டியது நரசிம்ம சுவாமியோட வழிபாடு சரிங்களா நரசிம்மசாமி லக்ஷ்மி சுவாமியாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அதுக்கு மந்திரங்கள்னு பார்க்கணுன்னா ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும்னு ஆரம்பிக்கும் சரிங்களா அது சொல்லும் போது ரொம்ப டீட்டெயிலாக போகும்ன்றதுனால அதை ஸ்டார்டிங் மட்டும் சொல்லிட்டேன் இதை நீங்கள் போய் இந்த யூடியூப்ல பார்க்குறவங்க அதையும் போய் டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கலாம் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் அப்படின்னு வரும் அந்த மந்திரங்களை படிக்கலாம் இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது கோயிலுக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுவாமியோட வழிபாடு அதே மாதிரி நேர்கோடு நரசிம்ம சுவாமின்னு உண்டு இது நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கனாலே வரும் அதை நான் சொன்னேன்னா அது ஒரு பத்து நிமிஷம் டைம் ஆகும் அதனால் அந்த நேர்கோடு நரசிம்ம சுவாமியோட வழிபாடு இந்த ரிஷபராசி அன்பர்கள் செஞ்சுக்கிறது மாபெரும் வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் அதே இந்த வாய்ப்பு வர்றவங்க வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து நம்ம திட்டையில் இருக்கக்கூடிய தென் திட்டையில் இருக்கக்கூடிய நம்ம சந்திரகாந்த கல்லும் சூரியகாந்த கல்லும் ஒன்றாய் அமைந்த நம்ம ராஜராஜ சோழன் கட்டின அந்த மாமன்னர் கட்டின திருக்கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை அந்த குருப்பெயர்ச்சி முடிஞ்சோன்னா போய்ட்டு தரிசனம் செஞ்சுட்டு வர்றதும் அதே போல் திருச்சி ஸ்ரீரங்கம் திருவரங்கத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் வெள்ளிக்கிழமைகளில் போய் பண்ணிவிட்டு வர்றதும் அதே மாதிரி அதே வெள்ளிக்கிழமையிலேயே போய்ட்டு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திட்டைக்கு தென் திட்டை போயிட்டு வர்றதும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் சரி இப்போ இந்த நரசிம்ம சுவாமி வழிபாடையே உங்கள் ஆற்றுல இருந்தே எப்படி செய்யலாம் அப்போ இதை வந்து தாந்திரிக ரீதியாக நான் சொல்லித்தரேன் இப்போ இந்த தாந்திரிக ரீதியாக நான் சொல்லி கொடுக்குற விஷயம் என்னென்னா கையில் வந்து ஒரு இது எடுத்துக்கோங்க லட்டு எடுத்துக்கோங்க என்னடா லட்டுன்னு சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் உங்கள் வீட்லேயே செய்யுங்க அது ஒரு சாதாரண இதெல்லாம் இன்டர்நெட்டில் எவ்வளவோ விஷயங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி இதையும் பார்த்து வீட்டில் உள்ள பெண்மணிகள் இதை தாராளமாக செய்யலாங்க அடுத்தவங்களுக்காக நீங்கள் செய்யும் பொழுது ஐம்பது சதவீத பலந்தாங்க வரும் இது என்னடா வெளிப்படையாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் உங்களுக்காக செய்யலாம் அப்போ அடுத்தவங்களுக்காக பசிக்கும் போது அடுத்தவங்க பசி சாப்பிட்றத அவங்க தான் சாப்பிட்ணும் அதனால் மத்தவங்களுக்காக நீங்கள் செஞ்சால் ஃபிஃப்டி பர்சன்ட் பலன் தான் கிடைக்கும் அப்போ அந்த லடுவை செஞ்சு தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு அந்த லட்டுவை கையில் வச்சுட்டு சரிங்களா நீங்கள் செய்ய வேண்டியது சாயரட்சை நேரம்னு இருக்குங்க சாயரட்சைங்கிறது அந்த அஞ்சரை டு ஆறு சரிங்களா அந்த டயத்தில் தான் வீட்டில் எல்லாம் விளக்கு ஏற்றக்கூடிய நேரம் இல்லைங்களா இந்த டயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் வீட்டில் நிலையில் போய் நின்றுக்கணும் சரிங்களா நிலை ராஜநிலை சரிங்களா அது ராஜநிலைன்னு சொல்கிறோம் ஒரு சில அன்பர்கள் என்னோட நண்பர்கள் வந்து அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க இதுபடி அப்படிங்கும் போது அந்த இடத்துல போய் அந்த ராஜநிலை முதல் நிலைங்க சிம்பிளாக வச்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்கு உள்ளே வரும்போது ஒரு நிலை இருக்குல்ல அந்த நிலந்தே வச்சுக்கோங்க அந்த நிலையில் போய் நின்றுக்குங்க நடுவில் பொழுது நரசிம்ம சுவாமியை மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த லட்டுவை கையில் வச்சுட்டு நீங்கள் நினச்சிக்க வேண்டியது இறைவாக நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வேண்டியது இதை நீங்கள் இருபத்தேழு தடவை சுற்றுறதுக்கு வேறு எந்த காரணமும் இல்லைங்க இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு சமம் இந்த லட்டுவை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடாது நீங்கள் சாப்பிடாமல் இன்கேஸ் உங்கள் கையில் பத்து லட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பெருமாள் கோயில் இருந்தால் பெருமாள் கோயில் வாசலுக்கு போயோ இல்லை கோயிலுக்குள்ளே இருந்தோ கொடுக்கலாம் இது வந்து நீங்கள் செய்ய வேண்டிய நாள் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமையாக வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் டெய்லியே செய்கிறதுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் செய்யலாம் கடையில் வாங்கி வைக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது இது இல்லைங்க என்கிட்ட எனக்கு அந்த மாதிரிலாம் யாரும் வாங்க மாட்டாங்க நாங்கள் என்ஆர்ஐங்க எங்களுக்கெலாம் பண்ணவே மாட்டாங்க இது ஒரு அடுத்த கேள்வி கீழே வரும் நம்ம என்ஆர்ஐ நண்பர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் என்ன செய்யுங்க இந்த இதை பண்ணிவிட்டு ஜீவகாருண்யம் வேணும் ஜீவகாருண்யம்னா என்னன்னா நானும் மனுஷன்தான் நீங்களும் மனுஷன்தான் அதே மாதிரி நம்ம ஆன்மாவும் ஒரு எறும்புக்கும் அதே ஆன்மாதான் ஒரு நாய்க்குட்டிக்கும் அதே ஆன்மாதான் ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா லட்டுவை பிச்சிட்டு ஒரு கார்டன் இருந்தால் அதில் தூக்கி போடுங்க ஒரு பறவை வந்து சாப்பிட்டுட்டு போட்டோம் அதுவும் உங்களை வாழ்த்தும் ஒரு எறும்பு இருந்தால் எறும்பு சாப்பிடட்டும் அதனால நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது பொழுது ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் அமோகம் வெற்றி கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் இந்த டயத்தில் ஜெயிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் கவனக்குறைவு கூடாது வண்டி வாகனத்தில் இரவு நேரத்தில் மட்டும் ரொம்ப சர்வ ஜாகிரதையாக இருங்க போதை வஸ்துக்குள்ளே போய் கேளிக்கைகளில் போய் மாட்டக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன பலன் பாதி பலன் தான் இருக்கும் அன்பர்களே மற்றபடி நாளைக்கு நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து உங்களுக்கு மிதுன ராசியோட கோச்சார ரீதியான பலன்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம்